உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி நூற்றி ஒன்று முதல் நூற்றி பத்து வரை லோக நூல் கற்றுணர் இதனுடைய பொருள் உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் நூல்களை கற்று உணர வேண்டும் சான்றாக திருக்குறள் நூலை கற்று உணர வேண்டும் நூற்றி இரண்டு லௌகிகம் ஆற்று இதனுடைய பொருள் இல்லற வாழ்வை அதாவது லௌகீக வாழ்க்கை மேற்கொண்டு குடும்பத்திற்கான கடமைகளை செவ்வனே செய் இவ்வுலக வாழ்வு இருவகைப்படும் ஒன்று ஆன்மீகம் அதாவது துறவறம் மற்றொன்று லௌகீகம் அதாவது இல்லறம் நூற்றி மூன்று வருவதை மகிழ்ந்து உண் இதனுடைய பொருள் தன் வருவாய் மூலம் வருகின்ற பொருளை இல்லறத்தாருடன் கூடி மகிழ்ச்சியாக உண் தன்னுடைய வருவாய் சிறிதாயினும் பெரிதாயினும் மகிழ்ச்சியோடு வாழ பழக வேண்டும் நூற்றி நான்கு வான நூல் பயிற்சி கொள் இதனுடைய பொருள் வானில் இருக்கும் கோள்கள் விண்மீன்கள் ஆகியவற்றைப் பற்றி அறிவிக்கும் வான நூல் கல்வியில் பயிற்சி கொள் நூற்றி ஐந்து விதையினை தெரிந்திடு இதனுடைய பொருள் விதையை முளைப்பதற்கு ஏற்ற பக்குவமான மண்தானா என்று அறிந்து அதில் இட வேண்டும் பயனுடைய செயலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது கருத்து நூற்றி ஆறு வீரியம் பெருக்கு இதனுடைய பொருள் உன்னிடம் இருக்கும் ஆற்றலை செயல் திறனை இன்னும் கூடுதலாக பெருக்கிக் கொள்வாயாக நூற்றி ஏழு வெடிப்புற பேசு இதனுடைய பொருள் உன்னுடைய கருத்தை சற்றும் குழப்பாமல் வெளிப்படையாக சொல்வாயாக மேலும் பேசும்போதே கம்பீரமான குரலுடனும் தெளிவாகவும் பேச வேண்டும் நூற்றி எட்டு வேதம் புதுமை செய் இதனுடைய பொருள் தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் வேதங்களில் புதுமைகளை புகுத்த வேண்டும் இல்லையெனில் புதிய வேதம் படை நூற்றி ஒன்பது வைய தலைமை கொள் இதனுடைய பொருள் இவ்வுலகிற்கு நீதான் தலைவன் ஆகும்படி உன் வாழ்வில் நீ உயர்ந்து காட்டு நூற்றி பத்து வௌவுதல் நீக்கு இதனுடைய பொருள் பிறர் பொருளை திருடுவதை முற்றிலும் நீக்கிடு பிறர் பொருளை திருடுவது பெரும் பாவம் என்பதால் அதனை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் என்கிறார் பாரதியார் இத்தோடு பாரதியாரின் ஆத்திச்சூடி மூலமும் உரையும் நிறைவு பெற்றது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி